நாம் இப்போ எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டில் தக்காளி செடி இருக்குது. தக்காளி நல்லா காய்ச்சிருக்கு. இது வந்து முள்ளங்கி வச்சுருக்கேன். அடுத்தது முள்ளங்கி தான். முள்ளங்கி நல் இப்போ தான் வைக்குது குட்டியாக. இந்த பையிலையும் முள்ளங்கி தான் வச்சுருக்கேன். அடுத்த பையிலையும் முள்ளங்கி தான். இதில் வந்து ஒரு தண்டு கீரனுக்கு, அது வந்து வித்துக்காக விட்டுருக்கேன். அப்புறம் இப்போ தான் குட்டியாக முள்ளங்கி செடி வச்சுருக்கேன், சின்னதாக வச்சுருக்கேன். இது ஒரு வெண்டைக்காய் செடி. இந்த வெண்டைக்காய் வந்து முத்திருச்சு, அதனால் விதைக்கி எடுத்துக்கலான்னு விட்டுருக்கேன். அடுத்து இதில் ஒரு தக்காளி வச்சுருக்கேன். இந்த பெயிண்ட் டப்பாவில் உள்ளது தான் இந்த சாஞ்சு பேருக்கு பாருங்க. தக்காளி இது இதில் ஒரு இதுலேயும் முள்ளங்கி தான் வச்சுருக்கேன். முள்ளங்கி கொஞ்சம் பெருசாக இருக்குது. முள்ளங்கி கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதில் ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து நான் வெங்காய தலை போட்டேன்னா இந்த வெங்காயத்தில் உள்ள வேஸ்ட்டை எடுத்து நம்ம வந்து உரத்துக்கு போடுவோம்ல, அதில் உள்ள வெங்காயம் ஒன்று அழகாக வளர்ந்துருக்கு. அதை அப்படியே விட்டுட்டேன். இது வந்து கேப்சிகம் கண். இது கொஞ்சம் பெருசாகிட்டு இதை பிடுங்கி இன்னொரு பாட்டில் வைக்கணும், இன்னொரு பேக்கில் வைக்கணும். இது வந்து கீரை, தண்டு கீரை. தண்டு கீரை நல்லா சூப்பராக இருக்கு. அடுத்தது இதுலேயும் முள்ளங்கி தான். இது வந்து மணத்தக்காளி கீரை. இது வந்து தண்டு கீரை. தண்டு கீரை வந்து பூத்துட்டு, அதனால் நான் அதை அப்படியே விதைக்கி விட்டுருக்கேன். அடுத்து வந்து இதில் வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்கு. இது வந்து கத்திரிக்காய் செடி கண். கத்திரிக்காய் கண் இப்போ தான் வச்சுருக்கேன். இந்த களை செடிலாம் இருந்துச்சுன்னா நம்ம புடிங்கி போட்டுடணும். ஏன்னா நம்ம உரம் கொடுத்தோன்னா அந்த களை செடி வந்து அவ்வளோத்தையும் தின்றுடும். இப்போ நம்ம செடிக்கு வந்து உரம் அழகாக கிடைக்காது, அதனால் அப்பப்போ களை செடியை பிடுங்கிடணும். அடுத்து இதுலேயும் முள்ளங்கி தான் வச்சுருக்கேன். களி செடி தான் நல்லா காய்ச்சிருக்கு. அதனால் நல்லா காய்ச்சிருக்கு. அப்புறம் வந்து இந்த பெயிண்ட் டப்பாவில் வந்து ஒரு தக்காளி வச்சுருக்கேன். அதில் ஒரு மூணு காய் காய்ச்சிருக்கு. பெயிண்ட் டப்பா, வேஸ்ட் டப்பா எதுலனாலும் நம்ம செடி வச்சுக்கலாம். அடுத்து இதில் வந்து ஒரு சின்ன வெள்ளரி கண்ணனுக்கு இந்த பேக்கில் குட்டியாக இப்போ தான் படர்ந்து போகுது. அடுத்து வந்து இதில் வந்து மணத்தக்காளி. மணத்தக்காளி கீரனுக்கு அதில் ஒரு தக்காளினுக்கு ஒரு காய் காய்ச்சிருக்கு. அடுத்து வந்து இந்த பேக்லேயும் முள்ளங்கி தான் இருக்குது. அடுத்து இதில் வந்து ஒரு தக்காளி சின்ன செடினுக்கு இப்போ தான் பூத்துருக்கு. அடுத்த பேக்கில் வந்து ஒரு தக்காளியும் அப்புறம் தண்டு கீரையும் வச்சுருக்கேன். தண்டு கீரை வந்து பூ பறைக்கணும்னு நினச்சேன், பூத்துருச்சு, அதனால் அப்படியே விதைக்கி விட்டுட்டேன், இருக்கட்டும்னு. அடுத்து வந்து இந்த பேக்கில் வந்து ரெண்டு தக்காளி செடி நிற்கு. அதில் ஒன்றை எடுத்து இன்னொரு பேக்கில் வைக்கணும். இது வந்து நான் வெங்காயத்தாளை கொண்டு உரத்துக்கு போட்டு விட்ருக்கேன். அடுத்த பேக்லேயும் ஒரு தக்காளி செடி, அது பூத்துருக்கு. அடுத்த பேக்கில் கத்திரிக்காய் செடி சின்னதாக இப்போ தான் வச்சுருக்கேன். அடுத்த பேக்லேயும் கத்திரிக்காய் செடி தான் வச்சுருக்கேன். ரெண்டும் கத்திரிக்காய் செடி தான். இந்த இதில் வந்து தக்காளி, இது வந்து நல்லா காய்ச்சிருக்கு குட்டியாக. இந்த குட்டி குட்டியாக பிஞ்சாக இருக்குது, நிறைய காய்ச்சிருக்கு. அடுத்து இந்த பேக்கில் வந்து ஒரு வெள்ளரிக்காய் செடி வச்சுருக்கேன். அது நல்லா படர்ந்து போகுது.
இதில் வந்து ஒரு ஒரு தக்காளியும் இருக்குது, தக்காளி செடியும் இருக்குது, ஒரு ரெண்டு முள்ளங்கியும் சின்ன கண்ணாக இருந்துச்சு, அதை எப்படிங்க இதில் வச்சேன், அது அழகாக வந்துட்டுருக்கு. இதில் வந்து தக்காளி செடி, அது வெயிட்டு தாங்க முடியாமல் கீழே விழுந்துருச்சு. அது ஒரு காம பேக்கில் வந்து ரெண்டு தக்காளி செடி வச்சுருக்கேன், ரெண்டுமே நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். அடுத்து இந்த பேக்கில் வந்து ஒரு வெண்டைக்காய் செடி வச்சுருக்கேன், அது நல்லா பூ பிடிச்சி நல்லா காய் காய்க்குது, பிஞ்சு வச்சுருக்கு. அடுத்து வந்து இந்த பையில் வந்து சிவப்பு தண்டுக்கிற தான், இதுவும் பூத்துட்டு அதனால் அப்படியே விட்டுருக்கேன். ஆனால் இலையை வந்து கட் பண்ணி எடுக்கலாம்னு நினைக்கிறேன், இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துடணும்னு வச்சுருக்கேன். இதையும் விதைக்காக விட்டாச்சு, அப்படியே விதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கேனில் வந்து தக்காளி தான் பாருங்கள், நல்லா காய்ச்சிருக்கு. அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு கடலை செடி, கடலை செடி வச்சுருக்கேன், அது நல்ல செழிப்பாக நிற்கி அழகாக. இந்த கேன்லேயும் தக்காளி தான், தக்காளி பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது இந்த இந்த கேனில் உள்ள செடி. அடுத்து இந்த கேன்லேயும் ஒரு தக்காளி தான், இதில் நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள், சூப்பராக காய்ச்சிருக்கு. நம்ம வந்து இதை இயற்கையாகவே விளைவிக்கிறதுனால நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது, நமக்கு டைம் பாஸும் நல்லா ஆகும். அதனால் எல்லோரும் மாடித்தோட்டம் போட்டால் ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் எடுத்து சாப்பிட்லாம். அட்லீஸ்ட்டு நமக்கு தேவையான கத்திரிக்காய், கீரை, தக்காளி இந்த மாதிரி கூட எடுத்து போட்டோன்னா நம்ம அழகாக இயற்கையான விளைஞ்சதை நம்ம சாப்பிட்லாம். பாருங்க எவ்வளோ எவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்குன்னு. இதில் வந்து ஒரு பரண்டை செடி வச்சுருக்கேன், அது நல்ல பரண்டை படர்ந்து கிடக்கு. இதில் வந்து புதினா வந்து நம்ம வீட்டுக்கு வாங்குவோம்ல புதினா, அதை வந்து இலையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கம்பை மட்டும் கொண்டு வச்சேன், அழகாக தழுத்துருக்கு, நல்லா வந்திருக்கு புதினா பாருங்கள். இதில் இந்த தண்ணி கேனில் வந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வச்சுருக்கேன், அது நல்லா பூத்துருக்கு, நல்லா படந்து இங்கே வரைக்கும் போயிடுச்சு. இங்கேயும் போயிருக்கு, இன்னும் பிஞ்சு வைக்கலை, இன்னும் காய்க்கலை. அடுத்து இதில் வந்து ஒரு கத்திரிக்காய் செடி வச்சேன், அது லைட்டாக ஒரு மாதிரி ஆகிட்டு இருந்தால் நிற்குது, சரி அப்படியே நிற்கட்டும் பார்த்து முளைச்சிச்சுன்னா பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டுருக்கேன். இந்த இதுலேயும் ஒரு சிவப்பு தண்டுக்கீரை நிற்குது, அதில் லைட்டாக பூச்சி வந்திருக்கு. இப்போ வந்து வேப்பெண்ணையை தண்ணியில் கலந்து அடித்தோன்னா போயிடும். இந்த சின்ன பாட்டில் வந்து நான் கத்திரிக்காய் விதை போட்டு நாற்று விட்டு வச்சுருக்கேன், இதை எடுத்து தான் நான் பாட்டில் எடுத்து வைப்பேன், ரெண்டு பாட்டில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு தண்டு கீரை, தண்டு கீரை வந்து பூத்துட்டு அதனால் விதைக்கி விட்ருக்கேன். இது வந்து ஒரு வெண்டைக்காய் செடி நிற்குது, அதுலேயே தான் நிற்குது, அந்த பாட்டில் தான் வெண்டைக்காய் செடி நிற்குது. இதில் வந்து பாவைக்காய் போட்டிருக்கேன், அது படந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இந்த பாட்டிலையும் தக்காளி இந்த நல்லா காய்ச்சிருக்கு. இது வெயிட் தாங்க முடியலன்னு ஒரு கம்பு குச்சியை வச்சு ஒரு கம்பு குச்சியை நட்டு அதில் அதுக்கு மேலே விட்டுருக்கேன், அதை கெட்டி விடணும். அடுத்து வந்து இது ஒரு வெண்டைக்காய், இது வந்து வெள்ளை வெண்டைக்காய், நாட்டு வெண்டைக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வெண்டைக்காய். இன்னொரு அது அந்த சைடு நின்னது வந்து பச்சை வெண்டைக்காய், இதுதான் நாட்டு வெண்டைக்காய். அடுத்து இந்த பையில் முள்ளங்கி தான் வச்சுருக்கேன்,
இது முள்ளங்கி தான். இது வந்து பாலக்கீரை. இது பாலக்கீரை. இதில் வந்து சிவப்பு தண்டு கீரனுக்கு அதே பையில் ரெண்டு மூணு முள்ளங்கியும் வச்சுருக்கேன். அடுத்து இந்த பையில் இந்த ஓட்டர்கனில் வந்து தக்காளி. தக்காளி தான் நிறைய வச்சுருக்கேன். தக்காளி தான் நிறைய இருக்குது. அடுத்து இந்த ஓட்டுக்கன்லேயும் தக்காளி தான். தக்காளி நல்லா காய்ச்சிருக்கு. வெயிட்டில் சாஞ்சு போய் கிடக்கு. ஒரு கம்பு வச்சு குத்தி வைக்கணும், கெட்டி விடணும். நல்லா பிஞ்சு பிடிச்சிருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. கொண்ட பூ சொல்லுவாங்கள்ல அது, அது இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு. அடுத்து இன்னொரு பேக்கில் ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன். இப்போ எங்களுடைய மாடி தோட்டம் எல்லாம் பார்த்தோம். மாடி தோட்டம் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.